கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்தில் யாருடைய அன்பு எல்லாரை காட்டிலும் மேலானது அப்படின்னு ஒரு க்வெஸ்டின் கேட்டேன் அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஒருவேளை ஒரு கணவன் மனைவி இடத்துல காட்டுகிற அன்பா, மனைவி கணவன் இடத்துல காட்டுகிற அன்பா, காதலன் காதலி இடத்துல, காதலி காதலன் கிட்ட, பெற்றோர் தங்கள் பிள்ளைகளிடம் காட்டுகிற அன்பா, எந்த அன்பு எல்லாவற்றிலும் சிறந்தது? நண்பர்கள் தங்களுக்கு இடையே பகிர்ந்து கொள்ளுகிற அந்த அன்பு சிறந்ததா? எந்த அன்பு எல்லா அன்பை காட்டிலும் சிறந்தது, மேலானது? ஆப்வியஸாக நம்ம எல்லாருமே சொல்லுவோம், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் இடத்துல காட்டுகிற அன்பு தான் எல்லா அன்பை காட்டிலும் மேலானது. ஆமாம், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான், நிபந்தனையற்ற அன்பு காட்டுவான். அந்த அன்பை தேவன் நம்மிடத்தில் காட்ட பிரியப்படுகிறார், அந்த அன்பை ஆண்டவர் நம்மிடத்தில் காட்டுகிறார். பைபிள் இப்படி ஒரு வசனம் சொல்லுது, ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன். கர்த்தர் நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார், தாயை போல தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். சின்ன வயசில் நம்ம எல்லாருமே அனுபவப்பட்டிருப்போம், நம்ம விளையாடிட்டு இருக்கும்போது கீழே எங்கேயாவது விழுந்து நமக்கு அடிபட்டுருச்சு, அல்லது ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் சண்டை போட்டதுனால யாராவது அடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம அழுதுகிட்டே யாருக்கிட்ட போவோம்? அம்மா கிட்ட தான் போவோம். அம்மா மடியில் உட்காந்து படுத்து அம்மா நமக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி நம்முடைய காயங்களை கட்டி தடவி விட்டு அப்படி பேசும்போது தான் நமக்கு ஒரு புது எனர்ஜி கிடைக்கும், புது உற்சாகம் கிடைக்கும். அந்த அம்மா செய்கிற அந்த காரியத்தை, அந்த தருகிற அந்த ஆறுதலை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். அதுதான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுகிறேன். தேவன் நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கான். இந்த தேவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த தேவனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் பிரியப்படுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்குதா, கவலைகள் இருக்குதா, சோர்வு கண்ணீர் இருக்குதா, நம்மை தேற்றுகிற ஒரு ஆண்டவர் உண்டு அப்படிங்கிறத ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நம்மை தேற்றுகிற ஒரு ஆண்டவர் உண்டு. தேற்றவர்கள மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம், மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் பிரியமானவர்களே, நம்மை தேற்றுகிற ஒரு ஆண்டவர் நமக்குண்டு, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை அனுபவிச்சிருந்த தன்னுடைய வாழ்க்கையில் 2 கொரிந்தியர் 1:4-5 இந்த வசனங்கள் அவன் திரும்ப திரும்ப சொல்கிறான். நம்முடைய தேவனுக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்கிறார் அவர், ஆறுதலின் தேவன். ஆறுதலின் தேவன் என்னுடைய பிரச்சனைகள் எனக்கு ஆறுதல் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ கஷ்டங்களை, துன்பங்களை, போராட்டங்களை சந்தித்தார். நிர்வாணமாக இருந்தார், பசியாக இருந்தார், யூதர்களால் அடிபட்டார், மிலாரினால் அடிபட்டார், அவரோடு கூட ஊழியம் செஞ்சவங்க அவருக்கு விரோதமாக மாறினாங்க. எல்லாத்தையும் அவர் தாங்கிக்கிட்டு அவரால் தைரியமாக அடுத்த கட்டத்துக்கு போக முடிஞ்சது. எதனால் அப்படின்னா, இந்த ஆறுதலின் தேவன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார். என் தேவன் எனக்கு ஆறுதல் அளிக்கிறார். தேவனிடத்திலிருந்து அந்த ஆறுதலையும் தேறுதலையும் அவர் பெற்றுக்கொண்டு விசுவாச வாழ்க்கையில், ஊழிய வாழ்க்கையில் முன்னேறி சென்றார். அதனால் நான் இன்றைக்கி சொல்ல விரும்புகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குதா, உங்களுடைய வாழ்க்கையில் கவலைகள் கண்ணீர்கள் இருக்குதா, தாயை போல தேற்றுகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. இந்த தேவனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கண்டுகொள்வோம், அந்த அனுபவத்தில் நாம் அனுதினமும் முன்னேறி செல்ல பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், பாவம் மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்றனை எடுப்பார், என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டனே சொல் மனமே.